ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/3/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. அதிகாலை 2:08 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் மகம். அதிகாலை 3:31 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரம் உறுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் அதிகரிக்கும். புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோட்டத்தை வாங்கக்கூடிய உங்களுடைய உள்மனது ஆசைகள் நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபார லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். வெகுமதியோடு செயல்படக்கூடிய, விவேகத்தோடு செயல்படக்கூடிய, வெகுமானம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். என்னதான் நமக்கு வந்து சோம்பல் இருந்தால் கூட சுறுசுறுப்பாக செயல்படணும். மற்றவங்க முன்னாடியும் பெற்றவங்க முன்னாடியும் பெருமையாக வாழ்வை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. எழுத்துக்கள் HD. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பரிமாணம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பஸ்தான அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இணைக்க இணைக்க பேசுகிறவங்க கிட்ட விழிப்போடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவு மிகுதியாகக்கூடிய பக்குவமான நாள். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இது நாள் வரையில் இருந்த பதட்டங்கள் விலகி பண வரவுகள் அதிகரிக்கும். கடன் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட நிதிநிலையில் உள்ளவர்களுக்கு, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகக்கூடிய சகாயமான சந்தோஷமான நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். தொழில் ரீதியான வகையில் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்யநாதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் கிடைக்கக்கூடிய அல்லது கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் இழந்த தொழில் வாய்ப்புகள் இன்றைய நாளில் உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் ரீதியான வகையில் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத விட உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உண்மையையும்
பொய்மையையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அண்ணன் தம்பி உறவுகளில் இதனால் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உருவாகும். ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்களிலேயே திருமணம், அதாவது உறவு வகையிலேயே திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் ஒற்றுமையும் அதற்கான சூழலும் அதிகரிக்கும். திருமண வைபவ நிகழ்வுகளுக்காக கடந்த காலங்களில் வாங்கிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் TI. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தியாகத்திற்கு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று மதியமே ஆரம்பமாகும். பொதுவாக உங்களுடைய மனசில் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவு ஒன்று இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். காவல் சம்பந்தப்பட்ட, நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய, சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் YK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஒரு சில பிள்ளைகள் பெற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் GN. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓய்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் YI. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி பெருகக்கூடிய நிலையான நாள். உங்களுடைய மனசில் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய நாளாகவும் திருமண சம்பந்தப்பட்ட தடைப்பட்ட திருமணம் நடந்தேறக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் பார்த்த பெண்ணே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. பொதுவாகவே கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மனவாழ்வு கிடைக்கக்கூடிய, பெருமையான மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் YK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவ கிரகங்களில் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் இந்திர யோகத்தை பெற முடியும். உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் KN. இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்ப்பதற்கு ஒரு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் மேலாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு வித்தைகளை புகுத்தக்கூடிய, கணிதத்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு
கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தகங்கள் வாங்கி தருவது, அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஏதாவது ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுப்பது. நீங்கள் தொகையாக கொடுப்பதை விட புத்தகமாக பொருளாக வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண ஸ்கூல் பேக் வாங்கி தரலாம். நிறைய குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாஸ் வாங்க முடியாமல் இருக்கும், அந்த ஜாமெண்ட்ரி பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி தரலாம். எழுதுகோல் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரி பொருட்களை வந்து அவங்களுக்கு வாங்கி தரலாம். அதே சமயம் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவெல்லாம் வாங்கி தர முடியாது சார், அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு உள்ளவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த வசதியுமே இல்லாமல் இருந்தால் கூட சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடங்களில், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் முதல் இரண்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் விடுவாங்க இல்லைங்களா, காலை ஒரு 10-10:30 மணிக்கு இன்டர்வல் விடும் பொழுது அந்த இடைவேளை நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகள் வெளியில் வரும்பொழுது பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில் வந்து ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் வந்து எந்த தின்பண்டமும் வாங்கி சாப்பிட முடியாமல் ஏக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஏக்கத்தோடு தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, அந்த கல்வி பிள்ளைகளுக்கு, கல்வி செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சின்ன தின்பண்டங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஐஸு, அங்கே இருக்கக்கூடிய அதாவது வேறு வகையான தின்பண்டங்கள் ஏதாவது அந்த குழந்தைக்கு வாங்கி தரலாம். எதுவுமே வாங்கி தர முடியாவிட்டால் கூட உங்களால் விலை குறைந்த பொருளாகிய ஒரு சின்ன இளந்த வடையோ அல்லது ஒரு கலாக்காயோ வாங்கி கொடுத்தால் கூட போதுங்க, அதுவே பெருந்த ஒரு நன்மையை உங்களுக்கும் உண்மையான ஒரு மிகப்பெரிய மேன்மையை அந்த பள்ளி செல்வத்துக்கும் அந்த கல்வி குழந்தைக்கும் நிச்சயமாக கொடுக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.